ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷர்மித் கார்டன். நான் வந்து இன்றைக்கி வந்து தாமரை செடி வளர்ப்பு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை பாருங்கள், பின்னாடி இருக்கு பாருங்கள் தாமரை. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தாமரை வளர்ப்பு அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பூ தான். ஏன்னா மற்ற நார்மல் பூக்களை விட நம்ம வந்து இந்த தாமரையை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா இப்போ வந்து யாருமே வந்து தாமரை எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரியே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓகே அப்படின்னு வளர்க்குறவங்க மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானுமே வந்து இந்த தாமரையை வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் நான் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மற்ற பிளான்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப மண் போட்டு அதுக்கெல்லாம் நாம் வந்து நிறைய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் தாமரையை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு ரொம்ப கம்மி தான். நானுமே வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இந்த புக்கில் தாமரை பூ அதெல்லாம் வந்து புக்கில் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். மற்றபடி நேரடியாக கூட நான் தாமரையை பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானே வந்து இப்போ தான் வந்து ஏதோ எங்கேயாவது ஒரு நம்ம பஸ்ஸில் அப்படியெல்லாம் போகும்போது வேணால் அந்த தாமரை குளங்களில் அப்படி தாமரை இருக்கிறத அப்படி எட்டி பார்த்துருப்பான். மற்றபடி வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து அதை நேரடியாக நானே வளர்த்து அந்த பூவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் வந்து நர்சரி கார்டனில் வந்து 1200 அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கி வந்து அதை திருப்பி ரீபார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயமாக தான் இருந்தது. ஸோ இது எப்படி வருமோ வராதோ, இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாங்கியிருக்கோம், இப்படி வாங்கியிருக்கும்போது நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீபார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா லீஃப் எல்லாமே வாடிருச்சு. ஸோ அப்போவே எனக்கு மனசுக்குள்ள ஐயோ எல்லா லீஃபுமே வாடிருச்சே, திருப்பி என்னாகுமோ அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து கிழங்கு டைப்பு, ஸோ அதனால் வந்து வந்துடும் அப்படின்னு நமக்கு வந்து. ஏன்னா பிளான்ட்ஸ் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும், கிழங்கு டைப்பு எல்லாமே வந்து மோஸ்ட்லி செத்தாக கூட திருப்பி வந்து வர ஆரம்பிச்சிடும், காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் வித்தின் ஒரு 2 டேஸ்லேயே வந்து புதுசாக லீஃபெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். 1 வீக்லேயே வந்து மொட்டு வந்துருச்சு. நானுமே வந்து அந்த யூடியூப்லேயெல்லாம் போடுறாங்களே, ஏன்னா 1 வீக்கில் மொட்டு வந்துருச்சு, அது எப்படிங்க வரும்? நம்மளே வந்து செடிகள் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஃபெர்டிலைசர் போட்டு அதுக்கு மருந்தடிச்சு வச்சனாலே 1 மந்த்கிட்ட ஆயிடுது. ஒரு செடி நட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா வர்றதுக்கு பூ வர்றதுக்கு 1 மந்த் ஆகுது. பட் தாமரையில் அதுவும் தாமரை அது வந்து 1 வீக்கில் மொட்டு வருதுன்னு சொல்லி இவங்க யூடியூப்பில் போடும்போது இவங்கெல்லாம் சும்மா உள்ட்டா விட்றாங்களோ அப்படின்னு நானும் நினச்சேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 வீக்லேயே நிஜமாகவே மொட்டு வர ஆரம்பித்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு மொட்டு வந்தது, அதுக்கப்புறமா இந்த மொட்டு மலரும் போது அடுத்த மொட்டு வந்தது, அந்த மாதிரி எனக்கு வந்து மொட்டுக்கள் வந்தது. இந்த பின்னாடி இருக்கிற இந்த மொட்டு வந்து எனக்கு வந்து 5வது மொட்டு, 5வது மொட்டு, 100 மொட்டு கூட இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள், 100 மொட்டு இருக்கும். இது வந்து 6வது மொட்டு. அது மாதிரி மொட்டுக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து 2 2 அப்படி இப்படி எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த தாமரையில் வந்து எப்படி நாம் வந்து இதை வந்து இது பண்ணலாம், ப்ரொபகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நாம் வந்து சீட்ஸ் மூலமாக பண்ணலாம். சீட்ஸ் மூலமாக பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் என்ன பூ அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். பட் நம்ம வந்து கிழங்குகள் மூலமாக நம்ம ப்ரொபகேஷன் பண்ணும்போது அது என்ன கலர், அது என்ன ஒத்த இதழ் தாமரையா அல்லது அடுக்கு தாமரையா 1000 இதழ் தாமரையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். நான் வந்து எனக்கு வந்து இந்த டைப் அடுக்கு தாமரை இந்த டைப்பில் வந்து ஒயிட்டுன்னு வளர்த்துட்டேன், பட் அது சேல்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து பிங்க் க்ளவுடு வாங்கி வளர்த்தேன், அதுவுமே சேல்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அமரிப்பியாணி அப்படின்னு ஒரு தாமரை, அதுவும் சேல்ஸ் ஆயிருச்சு. ஸோ நான் வாங்கி வளர்த்த எல்லாமே என்னாகும் பார்த்து எல்லாருமே கேட்க ஆரம்பித்தோம், அப்படியே சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து நான் வந்து தாமரையில் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 இதழ் தாமரை, 1000 இதழ் தாமரை நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த கிழங்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் 1000 இதழ் தாமரையோட கிழங்கு. இந்த பாருங்கள், இதனுடைய இதுதான் இதனுடைய டிப்பு. இந்த டிப்பு வந்து நம்ம எப்பயுமே உடஞ்சிடக்கூடாது. இது உடஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன ஆகும்னா பிளான்ட் வந்து க்ரோத் ஆகாமல்
போயிடும். ஸோ இது தான் ஆயிரம் இதழ் தாமரை. இது வருடத்திற்கு ஒரு முறை தான் பூக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும். ஸோ இதுவுமே நான் ஒரு சேலஞ்சிங்காக தான் எடுத்து நான் வந்து இதை வந்து வளர்க்க போகிறேன். கண்டிப்பாக இதனுடைய பூவை வந்து ஒன் இயர் கழித்து தான் காட்டுவேன். பட் நான் வந்து இந்த கிழங்கை நாம் எப்படி நடவு செய்கிறது, இதை நாம் எப்படி வந்து வளர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது கூட வந்து பாட்டு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அகலமான ஒரு பாட்டாக இருக்கணும். கீழ்பாகம் ஒல்லியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, பட் மேல் பாகம் வந்து நமக்கு வந்து நல்லா அகலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த தாமரை கிழங்கு வந்து நல்லா வந்து ரூட் விட்டு அதை சுற்றி வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செம்மண், தரமான செம்மண்ணாக இருக்கணும். அது கூட வந்து கவுடங்கு, நல்ல காஞ்ச மக்கிய கவுடங்கு, அது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து வெர்மி கம்போஸ்ட்டு, அது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது எல்லாமே நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணும்போது கற்களோ குச்சிகளோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இன்னும் பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சல்லடை மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம வந்து அந்த சல்லடையை சளி கூட அதில் இருக்கிற கற்களையெல்லாம் நம்ம கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தோம்னா கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து இதை வந்து வெறும் செம்மண் இது மட்டும் இது வளருமா அப்படின்னா தாராளமாக நல்லாவே வளர்ந்து வருது. களிமண் இருந்தது அப்படின்னா நீங்கள் களிமண் கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மண் கலவையை நல்லா அமிழ்த்தி விட்டுக்கிறோம். அமிழ்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கிழங்கு எடுக்கிறோம். இந்த கிழங்கு எடுத்து இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லஜ்ட்டு மேலே நம்ம வந்து ரொம்ப அமுக்கியெல்லாம் வந்து வச்சிடக்கூடாது. அப்படி அமுக்கி வச்சிட்டிங்கன்னா கிழங்கு வளராது. நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, வரவே இல்லை இங்கே எனக்கு வந்து செத்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த கிழங்கு வந்து ரொம்ப அமிக்காலமாக வச்சுருவாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தெரிகிற மாதிரி தான் மேலே அப்படியே நம்ம வைக்கணும். வச்சுட்டு அந்த ரூட் பகுதியில் மட்டும் நம்ம மண் கலவையை போட்டு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் அமிழ்த்து அப்படியே விட்டுக்கணும். விட்டுட்டு மற்றபடி வந்து இந்த சைட்லலாம் தெரியுது பாருங்கள் கிழங்கு, அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. லைட்டாக மேலே தான் நமக்கு வந்து அந்த கிழங்கு அந்த தண்டு பகுதியை நம்ம அந்த மாதிரி அமைக்கி வச்சிடோம். வச்சிட்டாலே போதும். அது வந்து ரொம்ப செய்யக்கூடாத ஒரே ஒரு தப்பு என்னென்னா, கிழங்கை வந்து ரொம்ப ஆழமாக உள்ள பதிச்சு வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி தான் நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரெண்டு மூணு ஃபிஷஸ் உள்ளே விட்டுக்கிறோம். விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் கொசுக்கள் முட்டையிட்டாலும் நமக்கு வந்து அந்த நிறைய ஃபீவர்லாம் பரவுதுல, அந்த மாதிரிலாம் கொசுக்கள் மூலமாக நமக்கு பரவுறத வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஃபிஷஸை நம்ம வந்து உள்ளே விட்டுக்கிறோம். விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு வித்தின் ஒன் வீக்கில் வந்து நல்லா அழகாகவே பிளான்ட்ஸ் வந்து நிறையா வந்து லீஃப்லாம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன் மந்தில் நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து அழகாக வந்துடும். அது வந்து அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது, சூப்பராக வந்துடும். அதனால் தாமரை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. நம்ம வீடுகளில் வந்து பராமரிப்பு அதுக்காக பயந்துட்டு பாதி பேர் வைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து வருமோ வராதோன்னு நினச்சி கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக எல்லோரும் வைங்க, நல்லா வளருது, சூப்பராக நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப அழகாகவே வளர்ந்து வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.